ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி இருக்கீங்க? நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி. இன்றைக்கி நம்ம மிராக்கல் டைம் பார்க்குறக்கு முன்னாடி இது நவமூலிகையகத்துக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க. 9 மணியோட டைம் முடியுது. ஸோ அதுக்கு முன்னாடி வர நம்பர்ஸ் மட்டும்தான் நம்ம பெயர்கள் எடுக்க முடியும். இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல, நவமூலிகைன்னு என்னென்னு தெரியலனா பழைய வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு நவமூலிகைன்னு டைப் பண்ணி அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. இதை பற்றின விவரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபுல்லாக. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் கொடுத்தால் போதுமானது, சரிங்களா? இது ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ரிமைனிங் மெசேஜ், ஒரு அப்டேட் இது, சரிங்களா? ஸோ ஃபோன் கால்ஸ் அனுமதி இல்லை, பர்சனல் விஷயங்கள் அனுமதி இல்லை. நான் சொன்ன அந்த ஃபார்மேட் படி உங்கள் ரீசன்ஸை வந்து நவமூலிகைக்கு வந்து கொடுக்கலாம். வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் அனுப்ப வேண்டாம். அந்த ஃபார்மேட் படி நீங்கள் நவமூலிகைக்கு பெயர்கள் கொடுக்காது, அப்படி கொடுக்கலாம். சக்ஸஸ் ஸ்டோரி மட்டும் நீங்கள் வாய்ஸ் மெசேஜில் சொன்னால் போதுமானது, சரிங்களா? இன்றைக்கி ஒரு சகோதரி பார்த்தீங்கன்னா அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நிச்சயம் நமக்குமே மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது. அதெல்லாம் விட நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குங்க. அதை எப்படி பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாங்க. சிஸ்டர், என் தம்பிக்கு நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் 7th தான் முடிஞ்சுது. நான் அவருக்கு பொண்ணே கிடைக்காமல் இருந்தது, வந்ததெல்லாம் தட்டி போயிட்டு இருந்தது. நேற்று நான் நவமூலிகையாகும் ஆரம்பித்தேன். ஆனால் உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தேன். அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது கரெக்டாக 9வது நவமூலிகையாக முடியும் போகுது. அதுக்கு முன்னாடி அம்மா காமிச்சிட்டாங்க இவதான் பொண்ணுன்னிட்டு. நாங்கள் நவமூலிகை ஆகும் ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் தேடிட்டு இருந்தோம் பொண்ணு. ஆனால் நவமூலிகை ஆகும் ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா காமிச்ச பொண்ணை தான் நாங்கள் சூஸ் பண்ணோம். நாங்கள் அம்மா கிட்ட வரகிக்கிட்டு விட்டுட்டோம், தாயே நீ தான் காமிக்கணும், நீ எந்த பொண்ணை காமிக்கிறீயோ அவளை நான் மனசார நாங்கள் ஏற்றுக்கிறோன்ட்டு. ஆனால் நம்ப மாட்டீங்க சிஸ்டர், நவமூலிகையாகவும் கட்டி அதுக்கப்புறம் தம்பிக்கு பார்த்துட்டு வீட்டு பக்கத்துலே அம்மா ஒரு கோயிலில் இருக்கிறாங்க, அம்மா வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் சரி ஓகே அந்த கோயிலுக்கு போகலாம், விநாயகர் கோயில் தான் இருந்தது அது, சரி உள்ள போகலாம். பார்த்தா அம்மா ரைட் சைட்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ரொம்ப 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 சந்தோஷமாயிடுச்சு. என்கேஜ்மெண்ட்க்கு போனதுக்கப்புறமும் சரி, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு போகும்போதும் சரி, நான் அம்மாக்கு அம்மா பாதத்தில் வச்சு எல்லாம் நல்லபடியாக வேண்டிட்டு போயிட்டு வந்தோம். நல்லபடியாக அம்மா எங்களுக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டா ரொம்ப திருப்தியாக இருக்குது. 31 வயசு தாண்டி அவனை புரிஞ்சிக்கிற பொண்ணு கிடைக்கணும், அவனை புரிஞ்சிக்கிற மாதிரி எங்கள் அம்மாவை எங்களை புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும், அவன் பிஸ்னஸை புரிஞ்சிக்கிற மாதிரி என்னென்ன கிட்டோமோ எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு சிஸ்டர். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷன்றதை விட நிம்மதியாக இருக்கும். அந்த நிம்மதின்றது வந்துட்டு எவ்வளோ முக்கியன்றது லைஃப்பில் நாங்கள் இப்போ உணர்றோம். 2 வருஷமாக அவனுக்கு தம்பிக்கு வந்துட்டு கல்யாணம் முடியணும், தம்பிக்கு வயசாகுது, எதுவுமே செட் ஆகலை, வர்ற பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப டிமாண்ட் பண்ணுறாங்க. எல்லாரும் வீடியார் பேரில் இருக்குது, கார் இருக்கா, என்ன சொத்து வச்சிருக்கன்னிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காங்கிறத தவிர மனுஷால பார்க்காம மனுஷாலோட மனசை பார்க்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ ரொம்ப 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 நிம்மதியாக இருக்குங்க சிஸ்டர். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வராகி அம்மா தான். நீங்களும் ஐயாவும் இந்த நவமூலிகை அம்மாவும் பண்ணி கொடுக்குற ஐயாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதை காமிச்சு கொடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதை கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக செய்யணும். உங்களும் உங்களோட ஃபேமிலியோ இந்த பிளெஸிங்ஸு, இது இந்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை சிஸ்டர், இந்த பிளெஸிங்ஸு, இந்த பிளெஸிங்ஸும் உங்களுக்கு எத்தனை ஜென்மமும் நீங்கள் எடுக்கிறீங்களோ அத்தனை ஜென்மமும் உங்கள் கூட இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நான் உங்களுக்கு ரொம்ப கிராட்டிடியூடாக இருப்பேன், அந்த கிரேட்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ 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 ஸோ மச். இந்த சகோதரி சொன்னது நமக்குமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்குது இல்லையா? உண்மையாகவே நமக்கு என்ன வேணும், என்ன கிடைக்கணும், என்ன செய்யணுங்கிறது எல்லாமே வந்து கடவுள் நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. அதை வந்துட்டு உங்கள் மனசு எந்த மாதிரி ஏற்றுக்குது, எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயமும் வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயம் ஒரு ஒரு வகையிலையும் நல்லதே நடக்கட்டும் நம்ம வேண்டிக்கலாங்க. இன்றைக்கி ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் அம்மாவுடைய கண்கள் அந்த முகத்தை எவ்வளோ அழகாக காமிச்சு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் பார்க்குறீங்கள கண் எவ்வளோ அழகாக தெரியுது அம்மாவோடதுன்னு. உங்கள் வீட்டுக்கும் சீக்கிரம் அம்மா வரணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இதே மாதிரி மிராக்கிள்ஸ் உங்களுக்கும் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க. எப்படி இருக்காங்க அம்மாங்கிறது ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அதாவது நாளைக்கு காலையில் செய்ய போகிற பிரம்ம முகூர்த்த பரிகாரங்க, இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு வெள்ளை பேப்பரில் நீங்கள் எழுத போகிறீங்க. அது எந்த பேனாவாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்லை, சரிங்களா? ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கிட்டு உட்காருங்க பிரம்ம முகூர்த்தத்தில். ஃபஸ்ட்டு
நீங்கள் ரெகுலராக வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். எந்திரிச்சோனவே வந்து காலையில் எழுந்திரிச்சோன்னே ஐயோ இன்றைக்கி நாளை காலையில் வந்துட்டு இவங்களுக்கு கடன் கொடுக்கணுமே, ஐயோ இன்றைக்கி போனால் அந்த ஆள் கத்துவானே, இன்றைக்கி போனால் இந்த பிரச்சனை வருமேன்னு பிரச்சனைகளை பற்றியே யோசிச்சுட்டே வந்துட்டு காலையில் தொடங்காதீங்க சரிங்களா. உங்களோட மனசு எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போது மனசில் நல்லதை வந்து யோசிச்சு பாருங்கள். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, இன்றைக்கி ஒரு எனக்கு அதிசயமே நடக்க போகுது, இன்றைக்கி மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுதுன்னு உங்கள் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்து பழகுங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே பிரச்சனைகளோடவே ஆரம்பித்தோம்னா அந்த நாள் ஃபுல்லாக அந்த ஸ்டார்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, எப்போவுமே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அதுபோல் நம்மளோட தொடக்கம் வந்துட்டு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அந்த முடிவும் இருக்கும். அதனால் எப்போவுமே ஆரம்பங்கிறது ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மனசில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தூக்கி போட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக யோசிக்க வந்து எப்போவுமே பழகிக்கோங்க. எந்திரிச்சோடனே குளிக்கிறோமோ குளிக்கலையோ ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நேராக பூஜை அறைக்கு போங்க. அதிகாலை ஒரு 4 to 5 அந்த மணிக்கு ஒரு நிசப்தம் இருக்குங்க, அந்த தனிமை ஒரு அமைதி. அந்த அமைதியான சூழலில் கடவுள் முன்னாடி நின்று பாருங்கள். ஃபஸ்ட்டு மனசார போய் ஒரு 5 நிமிஷம் நின்று தீபம் வைங்க. தீபம் வச்சு கையெடுத்து கும்பிட்டு கண்ணை திறந்து கடவுளை பாருங்கள். கண்களை மூடி அவங்கள பார்க்காம கண்களை திறந்து என்னோடய வாழ்க்கையிலையும் இந்த ஒளி விளக்கை ஏற்றுங்க, நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன், நிச்சயம் ஜெயிப்பேன், அந்த நான் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு துணையாக இருங்க, அது மட்டும் எனக்கு போதுன்னு கண்களை திறந்து உங்களோட மனசை தெளிவாக வச்சுட்டு அந்த அதிகாலையில் அமைதியான அந்த நிசப்தத்தில் உங்கள் மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுங்க. இப்போ அமைதியாக வந்து ஒரு இடத்துல உட்காருங்க. உட்காந்து உங்கள் கையில் இருக்க அந்த வெள்ளை பேப்பரை எடுங்க. உங்கள் கையில் ஒரு பேனாவையும் எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மனசில் என்ன தோணுதுங்கிறத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். அதாவது வாழ்க்கையில் நம்ம இப்படி இருக்க முடியாது இல்லையா, அடுத்த ஸ்டெப் நம்ம போயே ஆகணும், அதற்கு தேவையான முயற்சிக்கு தேவையே நம்ம எடுக்கிற எஃபர்ட், எடுக்கிற எஃபர்ட் எல்லாமே சக்ஸஸ் அமையும், அமைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ என்ன பண்ணுங்கன்னா உங்கள் கையில் இருக்க அந்த பேனாவை அந்த ஒயிட் பேப்பரில் எழுதுங்க. நான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன், இன்னும் ஒரே மாதத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ஒரு டேட்டை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு டைமை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அந்த வெள்ளை பேப்பரில் எழுதுங்க. இன்னிலேருந்து தொடர்ந்து 30 நாட்கள் அடுத்த 30ஆம் தேதி இது எனக்கு நடந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன விஷயத்தை மனசுக்குள்ளே நினைக்கிறீங்களோ அதை ஒரே ஒரு வாட்டி அந்த பேப்பரில் எழுதுங்க சரிங்களா. அது எப்படி எழுதணுன்னா, எனக்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே கல்யாணம் ஆகிடும், நான் கேட்ட விஷயம் அடுத்த 30ஆம் தேதிக்குள்ளே எனக்கு கிடச்சிரும். இது வந்து 30 நாட்கள் டைம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதனால் நான் வந்து உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு 30ன்னு நான் சொல்கிறேன். நான் நினச்ச மாதிரி போஸ்டிங் எனக்கு கிடச்சிரும், நான் நினச்ச எல்லாமே எனக்கு இந்த 30 நாட்களில் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் இருக்க அந்த ஒரு விஷயத்தை பேப்பரில் வந்து எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் கல்லுப்பு வச்சுருப்பீங்க, சாதாரணமாக வீட்டில் இருக்கும் இல்லையா, அது வந்து 2 கைப்பிடி கல்லுப்பு. அந்த கல்லுப்பையும் எடுத்து கையில் வச்சுட்டு இதில் நான் சொல்லியிருக்க விஷயமெல்லாம் எனக்கு நல்லாவே நடந்து முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு அந்த கல்லுப்பையும் ஒரு பேப்பரில் வெள்ளை பேப்பரில் கட்டி வச்சுக்கோங்க சரிங்களா. இது ரெண்டையும் என்ன பண்ணுங்கன்னா கல்லுப்பு ஒரு டப்பாவில் தனியாக அதை கட்டி வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் பேப்பரையும் தனியாக வச்சுக்கோங்க. இந்த ஒயிட் பேப்பரை டைரி எழுதுகிற பழக்கம் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஒயிட் பேப்பரை அந்த டைரியில் ஏதாவது வச்சுருங்க. கரெக்டாக இன்றைக்கி எழுதுறீங்க இல்லை நாளைக்கு எழுதுறீங்க, அதிகாலையில் இதை பண்ணணும் 4 to 5 அந்த மணிக்குள்ளே. இப்போ நாளைக்கு பஞ்சமின்றனால நாளைக்கு செய்யுங்க, நல்ல நாளில் எதனாலும் தொடங்குங்க சரிங்களா. அப்படி செய்கிறீங்க இந்த டேட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையிலேருந்து 30 நாட்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பேப்பர் அங்கே வச்சுருங்க, டைரியிலே வச்சுருங்க. 30வது நாள் எடுத்து பாருங்கள் உங்கள் மனசில் நீங்கள் கேட்ட விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்திருக்கும். இதுக்கு தேவை வந்துட்டு மனப்பயிற்சி. மனசுக்குள்ளே எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, நான் நினச்ச விஷயம் சீக்கிரமாக நடக்க போகுது யோசிச்சு பாருங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி யாரெல்லாம் உங்களை பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை திட்டினாங்களோ அவங்க முன்னாடி நம்ம உயர்ந்து நிற்கிற ஒரு நேரத்தில் நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுமோ அந்த மனநிலைமைக்கு கொண்டு வந்துக்கோங்க. அடிக்கடி அதை கற்பனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மனசில் எதை அதிகமாக யோசிக்கிறீங்களோ அந்த விஷயம் நடந்தே தீரும் சரிங்களா. அதனால் உங்கள் மனசுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி உங்கள் கிட்ட தான் இருக்குது, அதை நீங்கள் யார்கிட்டையும் போய் தேட வேண்டாம், இதை விட்டுறாதீங்க. இதை வந்து அடிக்கடி யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா. இதை வந்துட்டு 30 நாள் கழித்து பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கும். நான் சொன்ன இந்த சின்ன ஒரு பயிற்சியை நாளைக்கு ஒரே நாள் மட்டும் செய்யுங்க, 30வது நாள் அந்த விஷயம் நடந்திருக்காங்கிறது எடுத்து உங்கள் டைரியில் பாருங்கள் சரிங்களா. சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை வேறொரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேங்க. தேங்க்யூ ஸோ மச்.